டியர் இங்கிலீஷ் லேனர்ஸ், ஆங்கிலம் கற்றுக்கொள்ள விரும்பி ஏங்கி நிற்கின்ற இடம் உள்ளங்களே, பணி முடித்து மொழியின் நிலைக்கு ஏங்கி நிற்கின்ற என்னை போன்ற 50 உடையவர்களே, இப்ப உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னாக்க, லாக்டவுன் மூடி இருக்கு, எந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கிடையாது, ஆனா இங்கிலீஷ் கத்துக்கணும், ஆன்லைன் மீடியா ஒத்து வராது, ஆன்லைன்ல வாய்ஸ் மட்டும் நீங்க அப்சர்வ் பண்ணி பேச முடியாது. வாட் இஸ் த பெஸ்ட் வே டு லேர்ன் இங்கிலீஷ்? ஆக்ஷன் வித் ஸ்பீச் எப்படி கொடுக்கணும்? முதல்ல எப்படி ஒரு சென்டென்ஸ் கோர் ஆக்டிவேஷன் பண்ணணும்? இதுக்கெல்லாம் வழி இங்க இருக்கு. ஆங்கிலோ சின் செல்வா என்ன சொல்ற அப்படின்னாக்க, பாடி லாங்குவேஜோட வொகாபுலரிய மைனூட்டா செட் பண்ணி தினமும் 1 ரெண்டு பேரும் கான்வர்சேட் பண்றது மாதிரி ஒரு வீடியோ ப்ரோக்ராம்ஸ் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நாம ஏரியா ஏரியா எப்படி, இப்ப சென்னையில் எப்படி இங்கிலீஷ் பேசினுக்கிறாங்க, புதுக்கோட்டை காரைக்குடி மதுரை பக்கம் எப்படி பேசிட்டு இருக்காங்க, தஞ்சையில் எப்படி பேசிட்டு இருக்காங்க, இது மாதிரி ஏரியா வைஸா கேஷுவல் கெலோக்கேலிஸ் இங்கிலீஷ் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னாக்க, நமக்கு கூச்சம் இருக்கப்படாது. பயம் அறியாவன் எவன் இருக்கிறானோ அவன் நிச்சயம் ஜெயிப்பான். எவன் ஒருவன் கூச்சம் இருக்கிறதோ, எவனிடம் கூச்சம் இருக்கிறதோ அவன் ஆங்கிலத்தில் உச்ச நிலையை பெற முடியாது. பல முறை சொல்லியிருக்கேன் நான், தமிழாக இருந்தாலும் ஆங்கிலமாக இருந்தாலும் காதால கேட்டு வாயால பேசக்கூடிய தில்லும் தெனாவட்டு இருக்கணும், அந்த ஸ்பீட் ஆக்டிவேஷன் இருக்கணும், ஒவ்வொரு காட்சியையும் பார்த்த சோல்டர் குலுங்கணும், வார்த்தை ததும்பணும். அதுக்கு வழி என்ன? வாட் இஸ் த பெஸ்ட் வே டு லேர்ன் டு ஸ்பீக் இங்கிலீஷ்? ஆஸ்க் மீ டைரக்ட்லி. இப்ப உங்களுக்காக நான் வீடியோ மூலமா, ஆன்லைன் வீடியோ மூலமாகவே எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஃபர்ஸ்ட் ஸ்டேர் என்ன, செகண்ட் ஸ்டேர் என்ன, தேர்ட் ஸ்டேர் என்ன, ஃபோர்த் ஸ்டேர் என்ன, ஈஸி வே. நம்முடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இங்கிலீஷ்ல பேசணும் சார் முதல்ல. சாரி, ஓகே ஓகே, we have to speak our daily activities in simple English. Simplicity is the best way to learn English, you have told me many more times. But what you are going to ask me, நீங்க என்ன சொல்ல என்ன கேட்க போறீங்க, what I am ready to answer the questions, கேட்கலாம் மாதிரி கேட்கலாம். அதுக்கு என்னன்னாக்க, 2-way syllable, 3-way syllable, 4-way syllable, 5-way syllable, 6-way syllable, connectivities, மறுபடியும் திருப்பி 1-way. இதே மாதிரி நான் உங்களுக்கு தரக்கூடிய இந்த ஆன்லைன் பிராக்டிஸ் எல்லா தரப்பு மக்களும், படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும், எவரவரெல்லாம் ஆங்கிலத்தை உத்தரிக்க தெரியுமோ அவங்க எல்லாம் ஈஸியா ஆங்கிலோ இங்கிலீஷ் அகாடமில இங்கிலீஷ் கத்துக்கலாம், த்ரூ த வே ஆஃப் ஆன்லைன் வியூ ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல பண்ணிக்கலாம். சார் அடுத்து சார், இப்போ நிறைய புக் படிக்கணுமா இங்கிலீஷ் பேசுறதுக்கு? டெய்லி 36 வார்த்தைகள் தெரிஞ்சா போதும் நண்பா, 36 ஒக்காப்பெரிய தமிழ் டு இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா யார் வேண்டுமானாலும் ஆங்கிலத்தை சரளமாக பேச முடியும். Anyone can speak English effectively with fluency. Fluency-யோட powerful activation-ல the action, action சொல்லி the soldier-னா இங்கிலீஷ்காரன், சோல்டர் புரிஞ்சா இங்கிலீஷ்காரன் கிடையாது. இந்த காலை தூக்கி போற ஸ்பீடு முக்கியம். அதே மாதிரி நமக்கு என்ன தெரியும், வாட் எவர் ஐ நோ அத கூச்சம் இல்லாம பட்டு பட்டுன்னு பொட்டு வெட்டி மாதிரி வார்த்தையை கற்கணும். அதுக்கு வழி இங்க இருக்கு, வாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ரைசர்க்கிள் மீடியாவில் பண்ணக்கூடிய விஷயத்த நான் உங்களுக்கு தினமும் மார்னிங் ஆக்டிவிட்டீஸ், ஆஃப்டர் லஞ்ச் ஆக்டிவிட்டீஸ், ஈவினிங் ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பேன். அதே மாதிரி ஹவு டு ஃபேஸ் அவர் ஃபேஸிங் ப்ராப்ளம்ஸ் இன் கவர்மெண்ட் அஃபீசியேட்ஸ், அரசு அலுவலகங்களில் நாம் எப்படி நம்முடைய பிரச்சனைகளை எதிர்கொள்வது எளிதாக, அதற்கு வழி. அதுக்கடுத்து ஹவு டு மிங்கிள் வித் ஃபாரினர்ஸ், அவங்கள்ட்ட எப்படி பண்ணலாம், வாட் சுட் பி டூ, வாட் சுட் நாட் பி டூ டு லிவ் இன் த சொசைட்டி, இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. முதலில் உங்களுக்கு தமிழில் உங்களுடைய தாய் மொழியில் கிரியேட்டிவிட்டி இருந்தா மட்டும்தான் தாய் குலமே நீங்க இங்கிலீஷ்ல கொண்டு வர முடியும். இங்கிலீஷ் எல்லாருக்குமே தெரியும், அழகா தெரியும், எனக்கு உன்னை தெரியும் ஆனால் உனக்கு என்னை தெரியாது என்று எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு உன்னை தெரியும் ஒரு வாக்கியம், உனக்கு என்னை தெரியாது அது ஒரு வாக்கியம், உனக்கு என்னை தெரியாது என்ற விஷயம் எனக்கு நன்றாகவே தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் உன்னை தெரியாதவர் போல் நான் தெரிந்தவரிடம் காட்டிக்கொள்ளாமல் இருப்பதே எனக்கு தெரிந்த ரகசியம். ஒரே வார்த்தை தான், தெரியும் தெரியும் தெரியும், ஐ நோ ஐ நோ ஐ நோ.
இது மாதிரி கோத்து கோத்து தமிழ்ல உங்களுக்கு தெரியுமா? இப்ப தமிழ் என்ன வேணும், இப்ப கிரியேட்டிவிட்டி முக்கியம். நம்ம என்ன பண்ணிருக்கோம், நமக்கு என்ன இருக்கு அப்படின்னாக்க, பிராமிங் திணிக்கப்பட்டிருக்கிறோம். பள்ளி பருவத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள் திணிக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது என்னது, பைஹார்டிங் வே, மனப்பாடம் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன வழி இருக்கு அதுல, அதாவது அடி மாறாம வித்தவுட் எனிமோர் சேஞ்சஸ் வி ஆர் ஸ்பீக்கிங் டு அதர்ஸ் இன் கான்வர்சேஷன் அண்ட் பைஹார்டட் அஃபயர்ஸ். அதாவது மனப்பாடம் செய்யப்பட்ட வார்த்தைகளை வி ஆர் வாமிட்டிங், வாமிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒப்பிக்கு ரிசைட்டிங், வி ஆர் ரிசைட்டிங். ஒப்பித்தல் என்பது மோசமான படம். கிராமிங், ரிசைட்டிங், பைஹார்டிங், மெமோரைசிங், இதான் நம்ம ஓடிட்டு இருக்கு மனசுல. இது நாள் நமக்குள்ள ஆரம்ப கட்டத்திலிருந்து பதிக்கப்பட்ட பொதிக்கப்பட்டிருக்கிறது, படைக்கப்பட்டு அமுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நமக்கு கிரியேட்டிவிட்டி கிடையாது. இந்த சர்க்கிளை விட்டு வெளியே போங்க. என்னமா என்ன பண்ணிருக்க, கஷ்மால எழுந்திருக்கிறா கத்துவோம், நம்ம பேசுவோம். அப்ப வெளிப்புறத்தில் நாம் பேசுகின்ற பேச்சு வழக்கு பழக்க வழக்க ரீதியான வேறு, பள்ளிக்கூடம் என்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள நம்ம இருக்கிற அந்த கல்வி முறை என்பது வேறு. இந்த கட்டமைப்புன்னு உள்ள போயிட்டாவே அது பூராவே திணிக்கப்பட்ட விஷயங்கள், அது உள்ள வந்து அமுக்கப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் வெளியே வராது, டைமிங்ல வெளியே வராது. இப்ப வெளியே வா, உன்னுடைய எண்ணங்களை வெளியே விட்டு பாரு. வெளியில் என்னென்ன படுத அம்புட்டை பேசுறா, முடிஞ்சு போச்சுடா. வா, வாட் கைண்ட்ஸ் ஆஃப் சீனரிஸ் ஆர் ஹியர்ஸ், வாட் நைஸ் கிரீப்பர்ஸ் ஆர் கோயிங் வே டு தி அப்ஸ்ட்ராஸ் வே. பேசு, பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். டெய்லி யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் வித் மீ 1 hour இன் ஆன்லைன் வே. யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வே. கூச்சம் இருக்கு, ஈகோ இருக்கு, ஆணவம் இருக்கிறது, கண்மம் இருக்கிறது. ஆணவம் கிரியேட்ஸ் ஈகோ இஸ் ஃபார் தி ஸ்கோர் ஸ்கோர் Kanman is giving experience to the soul. Maya, get away from the ignorance of the soul. மூணு இருக்குங்க, இதை அவாய்ட் பண்ணிட்டு வாங்க. எதை வேணாலும் பேசுங்க சார். அப்புறம் சொல்லுவாங்க, நீ இப்படி பேசியிருக்கணும், நீ அப்படி பேசியிருக்கணும், நீ தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கியே அது சரியா இருக்கா, அது எவ்வளவு மிஸ் சொல்லுவேன் நானு. அப்ப உணர்வு தமிழ், உயிரோட்ட தமிழ், கேஷுவல் தமிழ்லயே அவ்வளவு மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கிறேன். ஏரியாவுக்கு ஏரியாவை தமிழை கொண்டுகிட்டு இருக்கானுங்க. ஏன்னா ஓன் ஓன் மொழியில கொள்ளலாமா, ஆனா அடுத்த மொழி பேசும்பொழுது அங்கே நீ சிறுத்த பிழை செய்து விட்டாய், நீ அங்க அப்படி போட்டு பேசியிருக்கணும், இங்க இப்படி தப்புன்னு இருக்க, ஏன்ட்ட அடுத்த மொழிக்கு நீ ஏன்டா இவ்வளவு பாதை கொடுக்குற, ஓ மொழியை கேரப்படுத்திக்கிட்டு இருக்கேனே, தப்பு தப்பா பேசுறியே. ஸ்ரீலங்கரன் அழகா பேசிட்டு, தமிழ் அழகா பேசிட்டு இருக்கான், தமிழ் கத்துக்குங்க போயிட்டங்க. தமிழை தெளிவா உச்சரிக்கிறோம், நம்ம உச்சரிக்கிறோமா, தமிழ் ஒரு விஷயம் பண்றதேமா. அப்ப நம்முடைய உயிர்வான மொழி, உயிர் மொழி, உயர்வான மொழி நம்ம மதட்டங்கயா, அதை போட்டு கொண்டு கொண்டு பேசிக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அடுத்த மொழிக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காரு நீங்க. காமன் எரர்ஸ் இன் இங்கிலீஷ்ங்கிறான், ஹவு டு அவாய்ட் எரர்ஸ்ங்கிறான், ஹவு டு அவாய்ட் மிஸ்டேக்ஸ்ங்கிறான். நீ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கம்யூனிகேஷன், உன் உள்ள கருத்தை பிறருக்கு உணர்த்த உற்ற துணையாக இருப்பது உனது உடல் மொழியும் உயிர் மொழியும் தான். உடல் அப்படி அசைஞ்ச உனக்கு என்ன, இப்படி அசைஞ்ச உனக்கு என்னையா, பேசிய டெய்லி ஒன்றரை மணி நேரம் பேசிய இங்கிலீஷ்ல. பிராக்டிஸ் 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 மேக்ஸ் பெர்ஃபெக்ஷன் டு Save your surmise, save your idealisms, to convey your thoughts to others. That is called as communications. In case of not conveying your surmises and your activations to others, how is it possible to learn your concept, your ideas? So, communication means communal way. Veda, vali da. And vali, unachin vali paada pechu. Okay? What is speech? The real expression of your own feelings. உணர்ச்சி கொப்புளிக்கணும், கொப்புளிச்சு கொட்டணும், கோத்தான் கோடை போன சொந்து போயிடும். அப்ப பேச கத்துக்கணுமா, இங்கிலீஷ் கத்துக்கணுமா, 9344043221 உனக்கு ஆன்லைன்ல கொண்டது பார் செல்வாவ, புரிச்சு மஞ்சு தரேன், ஒரு மாசத்துல நீ இங்கிலீஷ் பேச முடியும். ஈஸியஸ்ட் வையா, எவனுக்குமே இங்க கிடைக்கிறது தெரியாது, தேடுவான். எங்கும் மொழியை தேடி மடையர்கள் இரவும் பகலுமாக ஊர் ஊராக அழைகிறார்கள். ஆங்கிலம் இருக்குமிடம் எங்கே என்று அறியாமல் மக்கள் ஏங்கி தவிக்கிறார்கள். காரணம், புதுக்கோட்டையில் கிடைத்தால் அதன் அருமை தெரியாது. ஆனால் வேறெங்கே இன்னும் பெட்டர், இன்னும் மேல, அமெரிக்கா, லண்டன், எவர்களுக்கு தெரியும். ஒரு மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு தாய்மொழியின் முக்கியம். தமிழிலும் அவன் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும், தமிழிலும் ஆழ்ந்த புலமை பெற்றிருக்க வேண்டும். எதையுமே அடுத்தவனுக்கு ஒட்டச்சு நொறுக்கி பேச தெரிய கத்துக்கணும். அப்புறம் சொல்றாங்க அவருக்கு ஒரு தொழில் இல்லை,
பல மல்டி வேவ்ஸ், மல்டி வேவ் வைப்ரேஷன் கேக்குறியா, சப்கான்சியஸ் ஸ்பீக்கர், சப்கான்சியஸ் ஆக்டிவேட்டர்ஸ், தட் இஸ் சின்செல்வா. புரியுதுங்களா? கம் அண்ட் சீ மீ டைரக்ட்லி டு ஆஸ்க் எனி மோர் க்வெஸ்சன்ஸ் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ். ஐ ஆம் ஏபிள் டு ஆன்சர்ஸ் டு ஆல் க்வெஸ்சன்ஸ். டியர் ஸ்மை, கம் அண்ட் சீ மீ டைரக்ட்லி டு கெட் டு இன்ஃபர்மேஷன், டு கெட் டு இன்குயர் ரீசன் ஃபார் லேர்னிங் இங்கிலீஷ். குட் டே.